பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 18, இறை வார்த்தை 7. ஐயோ, பாவத்தில் விழ செய்யும் உலகுக்கு கேடு. பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமாக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்திலே எங்களை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி, இரவு நேரத்திலே எங்களுடைய படுக்கை அறைக்குள் கடந்து செல்லக்கூடிய நேரத்திலே உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு நல்ல உள்ளத்தை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அதே போல் இந்த நாளிலும் எங்களை நீர் ஆசீர்வதித்து உமது தேவைகளை நிறைவேற்ற எங்களோடு கூட இருந்து செயலாற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கொடுப்பீராக. இதுவரை நாங்கள் தோல்வியை சந்தித்து இருக்கின்றோம். எங்களுடைய சொந்த நாட்டத்தின்படி அலைந்தபடி நாள் தோல்வியோடு அலைந்து திரிந்து இருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உமது பாதம் தொட்டு உமை நோக்கி ஜெபித்து எங்களுடைய செயல்களையும் எங்களுடைய வேலைகளையும் ஆரம்பிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அநேக மக்களுடைய உள்ளத்தை தொடக்கூடிய அன்பு வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திட வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தையும் பரிவையும் அன்பையும் எங்கள் மீது காண்பித்து ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகின்றீர். சோர்வுற்ற வேளையிலே என் மகனே மகளே, நீ சோர்வுற்று இருக்கின்றாயோ, நான் உனக்கு பக்கபலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு நீர் எங்களுக்கு தருகின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, கல்வாரியிலே சிலுவையை சுமந்து சென்ற வேளையிலே நீர் சோர்வுற்று இருந்தீர், பலவீனத்தோடு இருந்தீர், கஷ்டத்தோடு இருந்தீர். அந்த நேரத்தில் உமக்கு உதவி செய்ய யாருமே முன்வரவில்லை சுவாமி. ஆனாலும் உதவி செய்த ஒவ்வொருவரும் உம்மோடு வான்வீட்டில் இருப்பார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை போல் ஏழை எளிய மக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே அவர்களை அரவணைத்து அவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலே பாவத்தில் உழண்டு கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். தகப்பனே, இந்த உலகம் முழுவதும் பாவ பிடியில் சிக்கி தவிக்கின்றது. இந்த உலகம் முழுவதும் சாத்தானுடைய அதிகாரம் பொழியப்பட்டு இருக்கின்றது. நீர் பேதுருவை நோக்கி சொன்னீரே, உன்னை புடைப்பதற்காக விண்ணில் இருந்து மின்னலை போல் சாத்தான் விழக்கண்டேன் என்று சொன்னீரே. அதே போல் தகப்பனே, இந்த உலகம் முழுவதும் இச்சையினால் நிரம்பி இருக்கின்றது, பொய்யினால் நிரம்பி இருக்கின்றது, ஆண்டவரே உபச்சாரத்தினால் நிரம்பி இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இடத்திலே எங்களால் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே என்றால் அதில் உம்முடைய கிருபையும் இரக்கமும் பலனும் எங்களுக்கு தேவை சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் அப்பா. இந்த உலகத்தில் உள்ள பாவிகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. உமது கல்வாரி வேதனை அறிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி, பாவ வலையில் சிக்கிவிடாதபடி, உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் நடக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் கொடுத்திட வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ரூபா ரீலாபா சீலாபா டுராலாமா ஹலாபா ஷராபா துராலாமா. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் டு ஜீசஸ். க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பாவி மனமாற்றம் அடையக்கூடிய வேளையிலே விண்ணகமே மகிழ்ச்சி கொள்கின்றதே சுவாமி. அதே போல் தகப்பனே, ஒவ்வொரு பாவிகளும் தொடப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்கள் எங்களுக்குள் ஒரு
குற்ற உணர்வை தருகின்றது. எங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் எங்களை படிப்படியாக அழித்து கொண்டு இருக்கின்றது. அதே போல் தகப்பனே, இந்த உலகத்திலே அநேக மக்கள் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள், பாவத்தில் இருந்து வெளியிலே வர முடியாமல் தவிக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிகமாய் பாவம் செய்கிறார்கள். முதியவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். மருத்துவர்களும் மருத்துவச்சிகளும் பாவ வலையில் சிக்கிக் கொண்டு தவித்து அதிலிருந்து வெளியிலே வர முடியாமல் இந்த உலகத்தில் கதறிக்கொண்டு இருக்கிறதை அறிந்து கொள்ள பாக்கியத்தை தந்திருக்கின்றீர். அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், உம்மை நோக்கி வர வேண்டும், உமது கல்வாரி இரத்தத்தை அவர்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் தகப்பனே. சாத்தானுக்கு அவர்கள் மீது எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்பதை வல்லமையாய் நீர் வெளிப்படுத்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, அநேக முறை நாங்கள் மக்களை பாவத்தில் உள்ள செய்து இருக்கின்றோம். எங்களுடைய சொந்த நாட்டத்திற்காக, சொந்த தேவைகளுக்காக, நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்த தவறுகளையும் பாவங்களையும் மற்ற மக்கள் மீது சுமத்தி அவர்களை பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் அப்பா. அப்படிப்பட்டவர்களை பற்றி நாங்கள் தவறாகவும் பேசி அலைந்து திரிந்து இருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய நாவிற்கு நீரே பாதுகாவலாய் இருப்பீராக. எங்களுடைய நாவை உமது கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உமது பரிசுத்த ரத்தம் எங்களுடைய நாவை தொடும்படியாகவும் எஸ்ஐயா அந்த நாளிலே பாவ சங்கீர்த்தனம் செய்த வேளையிலே, இதோ நான் பொய்யான மக்களோடு வாழ்ந்தவன், அவதூறான வார்த்தைகளை பேசியவன், என் ஆண்டவரை கண்ணாலே கண்டேனே, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று நினைத்த வேளையிலே வான தூதர் அவருடைய நாவை தொட்ட பொழுது அவர் பரிசுத்தம் அடைந்தாரே. அதே போல் தகப்பனே, இந்த நாளிலும் பரிசுத்தம் அடைய இதோ உமது வான தூதர்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து இருந்து தொட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. மத்தேயு 6:13 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும் தீயோனிடம் இருந்து எங்களை விடுவியும் என்கின்ற வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் சோதனைக்குள் உட்படாதபடி நீர் ஒரு நாளும் எங்களை சோதனையில் உட்படுத்த விடக்கூடிய தெய்வம் அல்ல தகப்பனே. நாங்களே எங்களுடைய சொந்த இச்சையினாலும் பாவத்தினாலும் நாங்கள் சோதனைக்கு உட்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம், பேச்சினால் பாவம் செய்திருக்கின்றோம், பார்வையினால் பாவம் செய்திருக்கின்றோம், சோசியல் மீடியாவினால் பாவம் செய்திருக்கின்றோம், டிவி பார்த்து பாவத்திற்கு அடிமையாய் இருக்கின்றோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தீய செயல்கள் எங்களை விட்டு போகும்படியாகவும் இரவும் பகலும் கண் விழித்து உமது திரு சமூகத்தில் இருந்து உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. தகப்பனே, நீரே எங்களுக்கு போதும் அப்பாம். ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களுக்கு பக்கத்துணையா இருந்தால் போதும் ஆண்டவரே. இதுவரை பாவத்தில் விழுந்தது போதும், பாவ வாழ்க்கை வாழ்ந்தது போதும், குடிக்கு அடிமையா இருந்தது போதும், புகையிலை பழக்கத்திற்கு அடிமையா இருந்தது போதும், மற்றவர்களோடு சேர்ந்து பாவம் செய்தது போதும் தகப்பனே. இந்த நாளிலே இந்த பாவத்தினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கக்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பு கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். HIV எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு ஐயோ நான் இந்த உலகத்தில் எப்போதும் அடிந்து போவேனே என்கின்ற ஏக்கத்தோடு உம்மை நோக்கி கதறக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். அவருடைய பாவங்களை மன்னித்துவீராக. அதே போல் தகப்பனே, தன்னுடைய உடல் ரீதியாய் பாவம் செய்த ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு உகந்த நறுமண பலியாக தன்னுடைய உடலை ஒப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கொடுத்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஏனென்றால் உம்மால் எதையும் செய்ய முடியும். ஆண்டவரே, நீர் செய்யக்கூடிய செயல்களும் ஆண்டவரே உமது வார்த்தைகளும் ஒவ்வொரு மனிதரையும் குணமாக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உமது ஆணி தழும்புள்ள கரம் தொட்டும் ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே என்னோடு சேர்ந்து தேவைகளோடு வந்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவீராக. அவர்களுடைய பலவீனங்களையும் குற்றங்களையும் எடுத்து மாற்றி உமது ஆசீர்வாதங்களினால் நிரப்பிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. உம்மோடு பேசுவதற்கு நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக,
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் எங்களை தீமையில் இருந்து ரசித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை நோக்கி ஓடோடி வந்திருக்கிறோம் தாயே. உமது இரக்கமும் வல்லமையும் பலனும் எங்களை தொட்டு இந்த நாளிலே உமது மகனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும், பாவ பழக்கங்களிலும் இச்சைகளிலும் இருந்து வெளியிலே வந்து நீங்கள் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல் நாங்களும் வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தர வேண்டுமாய் உமை நோக்கி மன்றாடுகிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுண்டே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.